அனைவருக்கும் வணக்கம். தனித்திரு, விழித்திரு, விலகியே இரு, அதிக இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். சிம்பிளாக வந்து ஐசோலேஷன் டெக்னிக். ஸோ இந்த COVID-19 வில் ஹேட் டு பி கேர்ஃபுல். ஸோ இப்போ இந்த COVID-19 காலத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய கம்பெனிஸில் வந்து எல்லாம் லாக்டவுன் பண்ணி, ஸோ கம்பெனிஸ் ஹவ் பீன் க்ளோஸ் டவுன். பட் சில கம்பெனிஸில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து டெஸ்க் ஒர்க் பண்ணுறாங்களோ வித் த லேப்டாப் சப்போர்ட், ஸோ வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணலாம், கம்ப்யூட்டர் வச்சு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன தாட் எனக்கு வந்தது, April 14 அப்புறம் அந்த லாக்டவுன்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒரு வரமா இல்லை சாபமா அப்படின்னு ஒரு டைட்டிலில் வந்து கண்டிப்பாக சாலமன் பாப்பையாவோ இல்லை நீயானன கோபிநாத்தோ ஒரு பட்டிமன்றம் நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ப்ரைம் டைமில். ஸோ அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றதுல என்னென்ன அட்வான்டேஜஸ் இல்லை என்னென்ன டெக்னாலஜி இருக்குன்றதை ஜஸ்ட் வாண்ட் டு பிரிங் இட் எவ்ரி ஒன்ஸ் அட்டென்ஷன். ஸோ முதல்ல நம்ம அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்ப்போம். நம்ம அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, ட்ராவல் டைமிங்ஸ். இப்போ நகரத்தில் பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து நம்ம எவ்வளோது கிட்ட இருந்தாலும், ஒரு 15 கிலோமீட்டர் இல்லை 10 கிலோமீட்டர் ஆஃபீஸ் இருந்தாலும், நார்மலாக வந்து ஒரு குறைஞ்சபட்சம் 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆகுது. காலையில் 1 மணி நேரம் ஆகும், சாயங்காலம் வரும்போது கேட்கவே வேணாம், ஒரு 1 மணிலேருந்து 1.5 மணி நேரம் ஆகும். கண்டிப்பாக இந்த 2 to 2.5 hours வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதுனால கண்டிப்பாக நமக்கு வந்து நேரம் மிச்சமாகும். நேரம் மிச்சமாகிறது வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்? ஒரு 1/2 hour நம்ம வந்து செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணலாம், ப்ரேயர் யூஸ் பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம், இல்லை நமக்கு பிடித்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம் காலையில். ஸோ ஒரு 1/2 hour அப்படி பண்ணிவிட்டு நம்ம அன்றைக்கி வேலையை ஆரம்பிக்கும் போது அன்றைக்கி வேலை நல்லா சூப்பராக நடக்கும். மீதி இருக்கிற ஒரு 1.5 மணி நேரத்தில் ஒரு 1/2 hour நம்மளுக்கு பிடித்த நாவல்கள் இல்லை பிடித்த புத்தகங்களை படிக்கிறது, இல்லை நம்மளோட ப்ரொஃபஷ்னல் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக, ஃபங்க்ஷனல் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான புக்ஸு இல்லை கோர்சஸில் ஜாயின் பண்ணிவிட்டு, ஸோ அதில் நம்மளை ஈடுபடுத்திட்டு இந்த டைம் சேவ் பண்ணதை வந்து நல்ல டைம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ இது முதல் ஆப்ஷன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ட்ராவல் காஸ்ட். நம்ம கம்யூட் பண்ணுறது வந்து எதாவது பைக்கில் இல்லை காரில் போயிட்டுருக்கோம். ஸோ இதனோட பெட்ரோல் கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் 3000-5000 ரூபாய் ஆகும். ஸோ சில கம்பெனிஸ் தூரமாக இருந்ததுன்னா 10000 ரூபாய் கூட ஆகும் டீசல் செலவு. ஒரு சிலருக்கு வந்து டிரைவர் வச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னா, அந்த டிரைவரோட காசும் நம்ம வந்து கண்டிப்பாக மிச்சம் பண்ணலாம். இன்ஃபேக்ட் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து சேலரி கட்டு இல்லை வந்து இன்சென்டிவ்ஸ் இல்லை போனஸ் இல்லைன்றான், 20% 30% கட்டுன்றான். ஸோ அப்படி சம்பளம் நமக்கு வந்து பிடித்தவங்க குறைவாக வரும்போது இந்த மாதிரியான செலவினங்களை வந்து குறைச்சோம்னா அட்லீஸ்ட் நமக்கு கொஞ்சம் அந்த கேப்பை வந்து பிரிட்ஜ் பண்ணலாம். இது ரெண்டாவது அட்வான்டேஜஸ். மூணாவது பார்த்திங்கன்னா, இந்த டிராஃபிக்கில் ஸ்ட்ரெஸ் ஆகாத மனுஷனே கிடையாது. கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு சிக்னலில் இருந்தோம் அப்படின்னா, அந்த சிக்னலில் யாராவது ஒருத்தனை பார்த்து திட்டிட்டு தான் போவோம். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டென்ஷன் இருக்குது இந்த டிராஃபிக்னால. சில பேர் வந்து ஒரு படி மேலே போயிட்டு இந்த டிராஃபிக்கில் வண்டி ஓட்டுறது, இந்த கியர் வச்ச வண்டியை ஓட்டுறதுனால டென்ஷன் ஆகி, கியர்லெஸ் வண்டிக்கெலாம் போனவங்களாம் இருக்கிறாங்க, அவ்வளோ வந்து டென்ஷன் ஆகி அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகி. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் குறைய வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணும்போது. நாலாவது பார்த்திங்கன்னா, செல்ஃப் டிசிப்ளின். கண்டிப்பாக வந்து நம்ம வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணும்போது, ஸோ வெளிநாட்டிலேருந்து கான்ஃபரன்ஸ் கால் வரும், இல்லை உள்நாட்டில் இருந்தால் கூட ஒரு 4-5 டிபார்ட்மெண்ட்லேருந்து கான்ஃபரன்ஸ் கால் வைப்பாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து கரெக்டாக அந்த டயத்துக்கு போகணும், கரெக்டாக டயத்துக்கு கால் அட்டன் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்ஷியஸ்னஸ் வரும். வந்தோடனே நமக்கு என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து நாளடைவில் நம்ம ஒரு செல்ஃப் டிசிப்ளின் பர்சனாக மாறுவதற்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அஞ்சாவது வந்து மிக முக்கியமான பாயிண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வீட்டில் வந்து சின்ன குழந்தைங்க இருப்பாங்க, இல்லை ஏஜ்டு பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 20-30 மினிட்ஸ் வீட்டில் இருக்கிறவங்க டைம் பண்ணுவாங்க, பேபி சிட்டிங்காக இருக்கட்டும், வீட்டில் மனைவி இருந்தாங்கன்னா அவங்க வந்து குழந்தைய பார்த்துவாங்க 20-30 நிமிஷத்துக்கு, இல்லை ஏஜ்டு பேரண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மெடிசன்ஸ் கொடுக்கறது, இல்லை வந்து அவங்களுக்கு ஃபுட் சர்வ் பண்ணுறது, இதை மாதிரியான விஷயங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிறவங்க வந்து ஒரு 20-30 மினிட்ஸ் தே கேன் ஸ்பேர் டைம் ஃப்ரம் த ரொட்டீன்ஸ். ஸோ இது ஒரு கண்டிப்பாக ஒரு பூனாக இருக்கும். ஸோ வீட்டில் மனைவி இருந்தால் கூட நம்ம வந்து அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கும்போது நம்ம வந்து அந்த ஒரு 20 நிமிஷத்தை வந்து அவங்களுக்காக ஸ்பேர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. ஸோ இது வந்து நல்ல ஒரு அட்வான்டேஜஸ். பட் கடைசியாக நான் இப்போது சொல்ல போகிற மிக முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஆர் சில பேருக்கு வந்து அந்த ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்குது. இது எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஸ்மோக் பண்ணும்போது
மச்சான் வாடான்னு சொல்லிட்டு கீழே ஆஃபீஸில் கூட்டின்னு போயிருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் பேசிவ் ஸ்மோக்கராக இருப்போம். அதுக்கப்புறம் அந்த ஆசையால் தூண்டப்பட்டு என்ன பண்ணியிருப்போம், நம்மளும் ஒரு சரி ஒரு சிகரெட் அடிப்போம்னு சொல்லிட்டு அடித்து ரெண்டு சிகரெட்டாகவும் மூணு சிகரெட்டாகவும் பேக்கெட்டாக மாறும். ஸோ பேசிவ் ஸ்மோக்கராக இருந்து அப்படியே அந்த பியர் ப்ரெஷர்னால வில் கெட் இன் த ஸ்மோக்கிங் ஹேபிட். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கும்போது அந்த மாதிரி சான்ஸே கிடையாது, ஏன்னா நம்மளோட சோஷியல் கட்டமைப்பு அது மாதிரி. ஸோ வீட்டில் வந்து பெரியவங்க இருந்தாலே நம்ம ஒரு மரியாதை இருக்கும், அதனால் வந்து வீட்டிலேருந்து வெளியில் போய் ஸ்மோக் பண்ணிட்டு வர்றதுக்குன்றது வாய்ப்புகள் குறைவு, கிடையாதுன்னு சொல்ல மாட்டேன் பட் வாய்ப்புகள் குறைவு. ஸோ இதுதான் வந்து இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ பேசிவ் ஸ்மோக்கராக இருக்க மாட்டோம், இல்லைனா பியர் ப்ரெஷர்னால ஸ்மோக்கிங் ஹேபிட் அடிக்ட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் கம்மி. ஸோ இதனால் ஒரு 6 அட்வான்டேஜஸ் ஐ கேன் சி ஃபார் த பீப்புள் ஆர் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம். சரி, அட்வான்டேஜஸ் மட்டும்தான் இருக்கா, வேறு என்ன நமக்கு வந்து இதனால் வந்து தீமைகள் என்ன இருக்கும், இல்லை கஷ்டம் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்களுக்கு வந்து டயத்தை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதாவது அவங்க காலையில் லாகின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க எப்போ வெளில வருவாங்கன்னே தெரியாது, டைம் கான்ஷியஸே இருக்காது அவங்களுக்கு. வா, ஏன்னா ஆஃபீஸில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ ஆஃபீஸ்லனா பஸ்ஸு கிளம்பிடும், கரெக்டாக 5 மணிக்கு இல்லை 5:30 மணிக்கு லேப்டாப்பையோ டெஸ்க்டாப்பையோ மூட்டு போகணும், இல்லை ஃபேக்ட்ரியில் வந்து சைரன் ஊதிடுவோம், கரெக்டாக ஷிஃப்ட் முடிஞ்சோடனே கிளம்பிடுவாங்க. ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைம் அந்த கான்ஷியஸே இருக்காது. நான் ஃப்ரெண்டு வீட்டிலலாம் போய் இந்த 2 வாரத்துக்கு முன்னாடி காலையில் 9 மணிக்கு சிஸ்டம் ஆன் பண்ணினாருன்னா ராத்திரி 9 மணி இல்லை 10, 11 வரைக்கும் கால்ஸ் போயின்னு இருக்கு, அவங்களுக்கு வந்து அந்த டைமோட இதுவே தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் அவங்களால கட் பண்ண முடியல. ஸோ இது என்னோடய ஆஃபீஸ் அவர்ஸ் இவ்வளோ தான் சொல்லிட்டு அவங்களால கட் பண்ண முடியல. ஸோ அந்த இதை வந்து நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும், அது ஒரு கண்டிப்பாக ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்களுக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எல்லோரும் இப்போ மொபைல் ஃபோன்ஸ் வச்சுருக்கணும், இப்போ அனைவர் கையிலும் 6 விரல் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோன், எல்லார் கையிலையும் ஒரு 6 விரலாக ஆண்ட்ராய்ட் ஃபோன் எப்போ பார்த்தாலும் இருந்துட்டு இருக்குது. ஸோ அதுதான் இப்போ வந்து ஆஃபீஸாகவே மாறிடுச்சு, ஏன்னா அதில் வந்து இமெயில் இருக்குது, ஆஃபீஸ் இமெயில் இருக்குது, நம்மளோட வாட்ஸ்அப் சாட் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது. இது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம டூரிங் த ஆஃபீஸ் அவர்ஸ் வீட்டிலேருந்து வேலை செய்யும்போது ஸோ ஆஃபீஸ்லேருந்து இமெயில்ஸ் வரும், அதை பார்த்துட்டே இருப்போம், டக்குன்னு ஒரு வாட்ஸ்அப்பில் சேட் வரும், ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஜாயின் பண்ணுவான், இல்லை ஃபேஸ்புக்கில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், நம்ம மைண்டு வந்து கரெக்டாக அந்த சேட்டோடு போகும், அப்படியே நம்ம வந்து ட்ராக் ஆகி ஆஃபீஸ் அட்டென்ஷன்லேருந்து கொஞ்சம் அப்படியே வெளியில் போயிடுவோம். இதுதான் அப்படின்னா நான் ஆஃபீஸ் அவர்ஸில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ராத்திரி உட்காந்து அட்டது பேசிகிட்டு இருக்கும்போது, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, அம்மா அப்பா பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில் நோட்டிஃபிகேஷன் வரும் ஆஃபீஸ்லேருந்து, அதில் ஏதாவது ரெக்வஸ்ட் இருக்கும், நாளைக்கு ஒரு இமீடியட்டாக ஒரு ஃபைல் ஒன்றுவாங்க, உடனே வந்து அதுக்கு பின்னாடி போக ஆரம்பிப்போம், அன்றைக்கி நைட் வந்து வி ஸ்டார்டட் ஒர்க்கிங். ஸோ அதனால் வந்து ஒரு இதுதான் ஒரு மிகப்பெரிய டிஸ்ட்ரெஸ், நம்ம வந்து கரெக்டாக வந்து ஆஃபீஸ் ஹவர்ஸ்னால் ஆஃபீஸ் ஹவர்ஸ்க்குள்ளே அந்த இமெயிலை பார்த்து வேலையை முடிக்கணும். ஸோ நான் ஆஃபீஸ் ஹவர்ஸில் வந்து அன்லஸ் இட் இஸ் எமர்ஜென்சி இருந்தால் ஒழிய நம்ம வந்து ஆஃபீஸ் ஒர்க்காக பண்ணக்கூடாது. ஸோ ப்ராப்ளம் வில் ஹவ் டு டெல் பீப்புள். ஸோ வந்து ஆஃபீஸ் ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஏதாவது எமர்ஜென்சி இருந்ததுன்னா எஸ்எம்எஸ் அனுப்பிச்சு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி டியூரிங் த ஆஃபீஸ் ஹவர்ஸ் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணும்போது, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லையும் ஏதாவது எமர்ஜென்சி இருந்ததுன்னா எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள், ஸோ தட் ஐ வில் ரெஸ்பாண்ட். ஸோ ஆஃபீஸ் ஹவர்ஸில் ஒர்க் பண்ணும்போது நம்ம பர்சனல் வேலையை பார்க்க மாட்டோம். ஸோ நான் ஆஃபீஸ் ஹவர்ஸ்லையும் நம்ம வந்து ஆஃபீஸ் ஹவர்ஸை பார்க்காமல் ஆஃபீஸ் வேலையை பார்க்காம இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ரொட்டீன் பண்ணி பண்ணுமே. ஸோ இதுதான் வந்து ஒரு நம்ம வந்து நம்ம கரெக்டாக ஒரு கோடு போட்டு வச்சுக்கணும். ஸோ இது வந்து ரெண்டாவது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். மூணாவது பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்துனே வேலை செஞ்சுட்டு இருப்போம். ஸோ முக்காசி பேர் பார்த்திங்கன்னா அப்படி லிவிங் ரூமில் சோஃபாவில் உட்காந்துன்னே அப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, டிவியை பார்த்துனே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படியே உட்காந்துனே இருக்கும்போது என்னாகும், ஒரு செடென்டரி லைஃப் ஸ்டைலுக்கு அப்படியே மாறி போய்டுவோம் நம்ம. பட் ஆஃபீஸ்லலாம் அப்படி இருக்காது, ஆஃபீஸில் வந்து ஒரு மணி நேரமோ ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டியோ நம்ம வந்து வெளில போவோம், காஃபி சாப்பிடுவோம், டீ சாப்பிடுவோம், கேஃப்டீரியாவுக்கு போவோம். ஸோ அது மாதிரியான வாக்கிங், இல்லை மீட்டிங் ரூமுக்கு வந்து நடந்து போவோம், இல்லை இன்னொருத்தட்ட ஏதாவது அப்ரூவல் வாங்கணும்னா போய் வாக் பண்ணி போயிட்டு அப்ரூவல் வாங்கிட்டு வருவோம். ஸோ அதை மாதிரியான ஒரு ஜஸ்ட் ஒரு வாக்கிங் ஹேபிட்ஸோ இல்லை வந்து மாடிப்படி ஏறி வர்றதோ அது மாதிரியான இதெல்லாம் வந்து வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணும்போது அதெல்லாம் குறையாகும். ஸோ அதனால் வீட்டில் அப்படியே உட்காந்துனே இருக்கும்போது வி டென்ட் டு புட் வெயிட் மோர். ஸோ அது செடென்டரி லைஃப் ஸ்டைலுக்கு நம்மளை வந்து மாற்றி அமைக்க அமைக்கும். ஸோ இது வந்து வில் ஹாட் டு பி வெரி காஷியஸ். நாலாவது பார்த்தீங்கன்னா, வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கணும், அதாவது கம்யூனிகேஷன் பேண்ட், இன்டர்நெட் பேண்ட் வித்லாம், இது கொஞ்சம் சேலஞ்ச் இருக்குது நம்ம நாட்டில் இப்போதைக்கு. ஸோ அதை கொஞ்சம் கரெக்டாக சீரமைச்சிடணும் அப்படின்னா, ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், நம்ம சில ஃபைல்லாம் சர்வரில் ஆக்சஸ் பண்ணணும், அப்போ அந்த சாஃப்ட்வேர்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும் நம்ம லேப்டாப்லேயோ டெஸ்க்டாப்லையோ, இதெல்லாம் வந்து கொஞ்சம் சேலஞ்சாக இருக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்களுக்கு. இதை என்ஷூர் பண்ணினாங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் நல்லபடியாக பண்ண முடியும். சரி, நம்ம அட்வான்டேஜஸ் பார்த்தோம். ஸோ இதனால் வர ஒர்க் ஃப்ரம் ஹோமில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும் அதையும் பார்த்தோம். இப்போ இதெல்லாம் எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம், ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர் பிளானிங் பண்ணினா கண்டிப்பாக இதை வந்து நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து நல்லா பேலன்ஸ்டாக எடுத்துன்னு போக முடியும். ஃபஸ்ட்டு அந்த டைமிங்ஸ், ஆஃபீஸ் டைமிங்ஸ் எப்படி நம்ம ரெகுலேட் பண்ணலாம் அப்படின்னா,
ஆஸ் இஃப் நம்ம ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி, நம்ம 9 to 6 இல்லை 9 to 5:30 8:30 to 5:30 வாட் எவர் டைமிங்ஸ், கரெக்டாக அந்த டயத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து கரெக்டாக நம்மளோட அட்டையர், ஆஃபீஸ்னால் சப்போஸ் யூனிஃபார்ம் இருந்தால் யூனிஃபார்ம், இல்லை ஃபார்மலில் போகிறோமா ஃபார்மல், அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ரூம்லேயோ இல்லை ஒரு பிளேஸ்லேயோ வி ஹேவ் டு கோ அண்ட் கெட் அவர் செல்ஃப் லாக்ட். இன்ஃபேக்ட் ஒரு இது பார்த்திங்கன்னா எங்கே போய் உட்கார போகிறீங்களோ அந்த பக்கத்தில் ஒரு அதுக்குன்னே ஒரு ஷூ வச்சுனா கூட போகிறோம், அழகாக ஷூ ஆஃபீஸ் போகும்போது ஷூஸ் போட்டு போகிற மாதிரி அந்த சாக்ஸையும் ஷூவும் போட்டுன்னு கரெக்டாக அந்த இடத்துல போய் உட்காந்தோன்னா வி கெட்டிங் இன் டு த மூட் ஆஃப் ஆஃபீஸ். ஸோ கரெக்டாக அதை வச்சுக்கணும். அதே மாதிரி ஆஃபீஸ் டைமிங்ஸை வீட்டில் சொல்லிடணும். ஸோ 9 to 6 o'clock என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஸோ இன்பிட்வீன் எப்போல்லாம் உங்களுக்கு பிரேக்கோ அந்த பிரேக் அவங்களுக்கு சொல்லிட்டிங்கன்னா, ஸோ அந்த டைம் வந்து போய் லஞ்ச் சாப்பிட்டுட்டு கரெக்டாக காஃபி குடிச்சிட்டு வீல் ஹட் கம் பேக் அண்ட் ஸ்டார்ட் அவர் ருட்டீன். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ டயத்துக்கு ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம ஆம்பியன்ஸை வந்து அப்படியே ஆஃபீஸ் ஆம்பியன்ஸாக கொண்டு வரணும், நம்ம அட்டையரை மாற்றிக்கணும். ஸோ அப்படின்னு மாற்றினா கண்டிப்பாக அந்த ஒரு மூடு வந்ததுக்கப்புறம் டெஃபினட்டாக வந்து ஆஃபீஸோட அட்மாஸ்கர் நம்ம உள்ளே கொண்டு வரலாம். ரெண்டாவது, அன்றைய நாளை துவக்கும் போது இன்றைக்கி என்னெல்லாம் பண்ண போகிறோம், ஸோ திங்ஸ் டு டூ அண்ட் டாஸ்க் லிஸ்ட் ஒன்று போட்டுட்டோம் அப்படின்னா, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது ஒரு 10 items போட்டுட்டோம் அப்படின்னா எதெல்லாம் பண்ணுறோம் இன்றைக்கி, அன்றைக்கி எண்ட் ஆஃப் த டே எவ்வளோ பண்ணி முடித்தோம், ஒரு 10 எழுதினோம் அன்றைக்கி, 6 or 8 தான் முடித்தோன்னா அந்த ரெண்டை வந்து நாளைக்கு ரெண்டோ நாளையும் மீதி நாளைக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு நாளாண்டி நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அதையும் இது பண்ணிக்கணும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு. ஸோ நாளைக்கு டேவை ஸ்டார்ட் பண்ணும்போது புதுசாக வீ லட் பிரிங் இன் பிகின் தி ஃப்ரெஷ் டாஸ்க் லிஸ்ட், எப்படி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது அது மாதிரி பண்ணணும். மூணாவது, டோன்ட் அட்டன் டு யுவர் பர்சனல் கால்ஸ் டூரிங் ஆஃபீஸ் ஹவர்ஸ் ஈவன் தோ யுவர் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம். அதே மாதிரி நான் ஆஃபீஸ் ஹவர்ஸில் ஆஃபீஸ் கால்ஸ் அன்லஸ் இட் இஸ் எமர்ஜென்சி வி ஷுட் நாட் என்டர்டைன். ஸோ இந்த மூணு ரூல்ஸ், மூணு டெக்னிக்ஸ், வாட் எவர் இட் கேம் டு மை மைண்ட் எனக்கு வந்ததை உங்களுக்கு சொன்னேன் நான். ஸோ இதை ஃபாலோ பண்ணி ஆரம்பித்தா கண்டிப்பாக வந்து ஒர்க் ஃப்ரம் வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து ஒரு பூனாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இப்போ வரப்போகிற காலகட்டத்தில் எல்லா ஆர்கனைசேஷன்ஸும் காஸ்ட் கட்டிங்கிற போது, ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்து டெஃபினட்டாக காஸ்ட் கேன் பி ரெடியூஸ்ட் ஆர்கனைசேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா. ஸோ அவங்களுக்கு வந்து ஒர்க் ஸ்டேஷன்ஸ் வந்து அவங்க பில்ட் பண்ண போகிறதில்ல, அங்கே உள்ள ஏர் கண்டிஷனிங், அங்கே உள்ள எலக்ட்ரிசிட்டி, நமக்காக ஸ்பெண்ட் பண்ண போகிற எலக்ட்ரிசிட்டி, ஸோ கேஃப்டீரியாவில் செலவு பண்ணுறதெல்லாம் சேவ் ஆக போகுது. ஸோ இது வந்து இன் அ வே வி கேன் ஆல்சோ ஆட் வேல்யூ டு தி ஆர்கனைசேஷன். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் இஃப் யூ கேன் ஃபாலோ தீஸ் டிப்ஸ் டெஃபினட்லாக இட் வில் ஆட் வேல்யூ டு அவர் லைஃப். தேங்க்யூ.